நம்ம சேனலுக்குள்ள புதுசா வரவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் அபர்ணாஸ் கிராஃபிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து டிஐஒய் பெயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இருக்க போது. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஷாம்பு போதும். நான் என்ன ஷாம்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் தான். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற என்ன ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் பிளாக் ஷாம்பூஸ். பிளாக் ஷாம்பூஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய ஷாம்பூ பிரித்து ஒரு பவுலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டடி ரூம் டூர் வந்து நான் எடுத்துட்டேன், பட் ஆனால் அது எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், பட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஷாம்புவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வினிகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வினிகர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்தால் நீங்கள் வந்து அதை நிப்பாட்டிக்கலாம். வினிகர் இல்லாதவங்க உப்பு தண்ணியில் லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். எதுக்கு நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போ பெயிண்ட் எடுத்தாலும் அது வந்து நல்லா இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காண்டி நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வினிகர் ஆட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப லிக்விடாக வந்துருச்சு, பட் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொரு ஷாம்புமே நான் போட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு கரெக்டான ஸ்டேஜ் வந்துச்சு. நீங்கள் வினிகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு பெயிண்டிங் பவுலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். இது என்ன பவுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினியேச்சர் செட்டில் எனக்கு வந்துச்சு அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இங்க் ஃபில்லர் வச்சு நான் வந்து எல்லா 5 இதுலேயுமே நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பண்ண போகிறோம். எல்லோ கலருக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசரி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ கேசரி பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன். லெமன் எல்லோ சூப்பராக இருந்தது கலரும், பட் நான் மிக்ஸ் பண்ண கெட்டியாச்சு. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேசரி பவுடர் எதில் ஆட் பண்ணாலுமே நார்மலாகவே கெட்டி ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் கெட்டியாச்சு. அதனால் நான் ஒரு ட்ராப் வாட்டர் விட்டுக்கிட்டேன். அதனால் எனக்கு அந்த லெவல் கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து நான் ப்ளூ கலருக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு தாங்க. நார்மலாகவே எல்லார்கிட்டேயுமே ப்ளூ கலர் இங்க் இருக்கும். இல்லாதவங்க பார்த்திங்கன்னா உஜாலா சேர்த்துக்கலாம். உஜாலானா என்னதுன்னா துணி துவைக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த உஜாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் கிட்ட இங்க் இருக்கும், இல்லாதவங்க உஜாலா சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஷாம்பு கூட இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த பெயின் ஃபீலிங் வரும். அடுத்ததான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலருக்குமே இங்க் தான். ஸோ நிறைய பேர்கிட்ட பிளாக் இங்க் இருக்கும், நிறைய பேர்கிட்ட இருக்காது. இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட காலியாக போகிற ஸ்டேஜில் வந்து ஏதாவது ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் இருக்குன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பிளாக் கலர் பெயிண்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நான் க்ரீன் தான் பண்ண போகிறேன். க்ரீன் நான் எப்படி பண்ணுறேன்னா எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், ட்ராயிங்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எல்லோ கலர் இந்த கேசரி பவுடரையும் இங்கையும் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் ப்ளூ கலர் இங்க்கு. ஸோ மிக்ஸ் பண்ணோடனே எனக்கு க்ரீன் கலர் வந்துச்சு, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணோடனே எனக்கு ஒரு க்ரீன் ஃபீலிங் வந்துச்சு, க்ரீன் கலரில் பார்க்க நல்லா இருந்தது. பட் நான் அடிச்செல்லாம் பார்க்கல, இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்காத பிளாக் கலர் மாதிரி இருக்கலாம், பட் க்ரீன் தான் அது. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நான் நெயில் பாலிஷ் ரெட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து என்னாச்சுன்னா அந்த ரெட் கலர் நெயில் பாலிஷ் நான் கொடுத்தது அவ்வளோ நல்லா இல்லை, ஒட்டிட்டு வந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் மட்டும் நல்லாவே இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த ரெட் கலர் யூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரஞ்சு கலர் நீங்கள் பண்ணலாம். எப்படி ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலர் குங்குமம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் வந்து தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணலை, அதுவும் இல்லாமல் அது நல்லாவே இதுவாகலை. எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அந்த ரெட் கலர் மட்டும்.
நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குங்கும தண்ணியை வந்து கலந்துருக்கணும், பட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லோ கலர் சூப்பராக அடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு நான் ப்ளூ கலர் தான் ட்ரை பண்ணேன், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்ல கலராக தான் அடிச்சுது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பிளாக் கலர் ட்ரை பண்ணேன், பிளாக்குமே நல்லா வந்துச்சு. எல்லா கலருமே ஆக்சுவலி நல்லா தான் வந்துச்சு, அந்த ரெட் கலர் தவிர. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக குங்கும வாட்டரை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெயில் பாலிஷை ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு வந்த மாதிரி தான் உங்களுக்கும் வரும். அப்படி உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் லாஸ்ட் அந்த ரெட்டை உங்களுக்கு அடித்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துச்சு. அந்த நெயில் பாலிஷ் அந்த தனியாக அந்த வாட்டர் தனியாக அந்த நல்லா மிக்ஸ் ஆகாததுனால இப்படி தான் வந்துச்சு. ஸோ எனக்கு இது இப்படி தான் இருக்குது. மிச்ச நாலு கலரும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷனையும் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.